வரைஞ்சி கட்டியாச்சு, வேலை செய்ய தொடங்கியாச்சு. இது வந்து எனக்கு கிராமத்தில் தோட்டத்தில் வந்து வேலை செய்யும்போது இப்படி எனக்கு ஒரு பழக்கம். யார் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இதை வந்து உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணுறது எனக்கு ஒரு சந்தோஷம். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வேலை எனக்கு முடி வந்து ஒடுங்கி இருக்கணும், இன்னும் தலை சீவி இருக்கணும், அல்லது தலைக்கு குளிச்சிருந்தேன் அப்படின்னா எண்ணெய் வச்சு தலையை வந்து நல்லா உருட்டி கொண்டு கட்டிடணும். அப்போ தான் வந்து எனக்கு எந்த வேலை செய்கிறதுக்காக இருந்தாலும் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நான் தலையை வந்துட்டு கொண்டு கட்டிட்டேன் அப்படின்னாக்கா எனக்கு எல்லா வேலையும் முடிஞ்ச மாதிரிக்கு ஒரு ஃபீலாக இருக்கும். பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேலையுமே இப்போதைக்கு எனக்கு முடியலை, ஆனால் எல்லா வேலையும் எனக்கு முடிஞ்ச மாதிரிக்கு வந்துட்டு இருக்கும். கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அங்கிட்ட இங்கிட்ட இறைச்சலாக இருக்குது, ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வாய்ஸ் கிளியராக இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. முதல் வேலை உலை வச்சாச்சு. ரேஷன் அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ஊற வச்சிட்டேன். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அலசி எடுத்துக்கணும். அரிசி எப்படி ஒரு சில அரிசி நல்லா இருக்குது, ஒரு சில அரிசி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு மோசமாக தான் இருக்குது, அதனால் நல்லா அலசி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாப்பாடு முள்ளங்கி பூரி, லெமன் சாதம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து வாங்கிட்டு வந்தேன். இது எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபா. கத்திரிக்காய் வச்சுட்டு அப்புறம் நாளைக்கு குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டேன். இன்றைக்கி லெமன் சாதமும் முள்ளங்கி பொரியலும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணிவிட்டேன். கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். எல்லோரும் வந்துட்டு கட் பண்ண பிறகு அலசுனா வந்துட்டு அதன் சத்துக்கள் போயிடுது, அதனால் கட் பண்ண பிறகு அலசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அலசுவேன், கட் பண்ண பிறகும் வந்து அலசுவேன். ஏன்னா அப்படி கட் பண்ணி செஞ்சால் மட்டும்தான், அலசி செஞ்சால் மட்டும்தான் எனக்கு என் மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்க மாதிரிக்கு இருக்கும். அதனால் நான் இப்படி தான் வந்து செய்வேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெமன் சாதம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மாதிரி செய்வாங்க, எங்கள் ஊர் பக்கம் வந்துட்டு ஒரு மாதிரி செய்வாங்க, இங்கே ஒரு மாதிரி செய்வாங்க. இன்றைக்கி அந்த முறையில் தான் வந்து செய்ய போகிறேன். வெங்காயம் வந்துட்டு ரெண்டுக்கும் சேர்த்து ரெண்டு வெங்காயம் வந்து கட் பண்ணிக்கலாம். மொத்தமாக வெங்காயம் மிளகாய் எல்லாமே வந்து அரிஞ்சு ரெடியாக வச்சுக்கலாம். அப்புறமா ஒட்டுக்கா ரெண்டு அடுப்புலேயும் வந்து தாளிச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயத்தை வந்து கட் பண்ணுறேன். எனக்கு அருகாமனையில் கட் பண்ணிவிட்டு கத்தியில் கட் பண்ணுறதுக்கு எனக்கு அந்தளவுக்கு ஸ்பீடு வரல. ஆனால் ஒரு சிலவங்க வந்து பார்த்திங்கன்னா கத்தியில் அவ்வளோ ஸ்பீடாக நல்லா சூப்பராக அழகாக கட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கட் பண்ண வந்து பழகிக்கணும். என்ன சொல்கிறது, கல வேலையை வந்து கற்று வச்சுக்கணும் பெண்கள் எல்லோருமே அப்படிங்கிறது என்னுடைய மைண்டு. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா வர மிளகாய், அங்கே எங்கள் பக்கம் கிராமத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா லெமன் சாதத்துக்கும் புளி சாதம் இந்த மாதிரி தாளிக்கிற சாதங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா முடிஞ்ச வரைக்கும் லெமனுக்கும் புளிக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா வர மிளகாய் வந்து போட்டு தாளிப்பாங்க. கூட வந்து பார்த்திங்கனாக்கா மிளகு, அது என்ன சொல்லுவாங்க, வெந்தயம் ரெண்டும் சரி பாதி எடுத்து நல்லா வறுத்து நுணுக்கி வச்சு வந்து போடுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா பொரியலுக்கு எண்ணெய், கடுகு, கடுகு வெடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கனாக்கா வெங்காயம், பச்சை மிளகாய், வர மிளகாய் ரெண்டையுமே வந்து சேர்த்துக்கிறேன். அதே போல் முள்ளங்கி பொரியலும் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த பக்கம் கோயம்புத்தூர் சைடு வந்த பிறகு வந்து பார்த்திங்கனாக்கா பொரியல் பண்ணி சாப்பிட்றேன். அதுவும் நல்லா செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்குது. இந்த சாப்பாடும் நல்லா தான் இருக்குது. இவங்க செய்கிறது போல் வந்து செஞ்சாலும் கொஞ்சமாக வந்து உப்பு போட்டாச்சு நல்லா வணக்கிட்டு கூடவே வந்து பார்த்திங்கன்னா காயை சேர்த்துடலாம். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கனாக்கா சாப்பாடு வெந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் எனக்கு என்ன சொல்கிறது, ஒரு மாதத்துக்கு முன்னாடியே கேஸ் தீர்ந்து போயிடுது. 2 மாதம் வர்ற சிலிண்ட்ரு எனக்கு 2 மாதம் கரெக்டாக வருது. நம்ம நல்ல அரிசி அந்த மாதிரி பார்த்து பார்த்து செஞ்சோம் அப்படின்னா, இந்த ரேஷன் அரிசி வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 மாதம் வர்றது, 1 மாதம்தான் கேஸ் வருது. அந்தளவுக்கு தீர்ந்து போயிடுது. ரொம்ப நேரம் டைம் ஆகுது ரேஷன் அரிசி வேகிறதுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. கூடவே வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா ஒரு 2 பெரட்டிட்டு அப்படியே மூடி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா சட்டுன்னு வெந்துடுது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா லெமன் சாதத்துக்கு லெமன் சாறு வந்து புழிஞ்சிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் போடுறாங்க. புளி சாதத்துக்கும் வந்துட்டு வெங்காயம் போட்டு தான் தாளிக்கிறாங்க. அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. சரி, அதே போல் நம்மளும் செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் இது மாதிரி தாளிக்கிறேன். செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு வந்து சொல்கிறேன். கடாய் அடுப்பில் வச்சிடலாம். கொஞ்சமாக வந்து பார்த்திங்கனாக்கா இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றணும், நல்லாயிருக்கும். ஆனால் நான் வந்து கடலெண்ணெய் தான் என்கிட்ட இருக்குது, அதனால கடலெண்ணெயே ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கனாக்கா வர மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து வந்து நல்லா வணக்கிடலாம். இங்கே வந்து அந்த பொடி வந்து போட மாட்டாங்க. நான் வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் வந்து போட்டுக்கிறேன், லெமன் சாறு சேர்த்துக்கிறேன். இதோடு வந்து அப்படியே கொதித்தோடனே சாப்பாட்டை போட்டு உப்பு பார்த்து வந்து தாளிச்சிருவாங்க, அப்படியே போட்டு ஒன்றா கிளறிடுவாங்க. ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா
பொடி சேர்க்க போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க காய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்துட்டு செதறி போட்டுக்கலாம். தேங்காய் போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. தேங்காய் போடாமல் இருந்தாலும் நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் வந்து தேங்காய் இருக்கிறதுனால வந்து நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன். சாப்பாடு ரேஷன் அரிசி சாப்பாடுங்கிறதுனால கொஞ்சம் கொல கொலன்னு தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் வித விதையாக வடிச்சிட்டோம் அப்படின்னா பிள்ளைங்க முழுங்கிறது கஷ்டம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் பொடி பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கேன். வெந்தயமும் மிளகும் வந்துட்டு பார்த்திங்கன்னா பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து 2 ஸ்பூன் வந்து கலந்து அப்படியே வந்து சாப்பாட்டை போட்டு நம்ம கிளறிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்ன கொஞ்சம் சாப்பாடு வந்து பளபளன்னு இருக்கணும், ஆனால் நான் பிள்ளைங்கள்லாம் சாப்பிடணுங்கிறதுனால ரேஷன் அரிசி கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு குழைய வந்து வேக வச்சிட்டேன். சரி பரவாயில்ல, ஆனால் நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது. லெமன் சாதம், முள்ளங்கி பொரியல், தயிர் தயிர் வந்து பார்த்திங்கனாக்கா வெள்ளை சோறு இருக்குது, பிள்ளைங்க வேண்டாம் அப்படின்னாக்கா அதை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் காலையில் மீதியான குழம்பு நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் முடிச்சுட்டு ஹேர் பேக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஒரு ஃப்ரீயாக ஒரு 20 நிமிஷம் உட்காந்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கரிஞ்சீரகம், நம்ம பொரியலுக்கு போடக்கூடிய கடலைப்பருப்பு, இது எல்லாத்தையும் நைட்டே வந்து வறட்ச கஞ்சியில் வந்து ஊற வச்சிட்டேன். கீழா நெல்லி, கரிசலாங்கண்ணி இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா வேரோடு வந்து அலசி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டே ஒரு டைம் அலசிட்டேன், அப்புறம் ரெண்டாவது ஒரு டைம் வந்து அலசி அப்படி தண்ணியில் போட்டாக்கில் விரி எடுக்கிறேன். தலையில் பெயின் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதுக்கு மெயினாக வேண்டிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேப்பலை. வேப்பலை வந்துட்டு கிடைக்கவே இல்லை. சரி இருக்கு, கிடைக்கிறத போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதை தான் வந்து போட போகிறேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா 2 பாதாம் பருப்பு, பிள்ளைங்க எனக்கு சாப்பிட்றதுக்காக வந்துட்டு ஒதுக்கி வச்சுருந்தாங்க. சரி அதை நம்ம ஹேருக்கு போட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கூட சேர்த்துருக்கேன். இது வேரோடு இருக்கிறதுனால நல்லா குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி சேர்த்து அரைச்சிடலாம், இல்லைன்னா பிளேடு உடஞ்சிருமோ என்னமோன்னு ஒரு பயம். இது தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கிற பாதாம் பருப்பை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. எப்பையும் போல் நம்ம ஹேர் பேக் வந்து வடிகட்டுற கிளாத்தில் வந்துட்டு வடிகட்டிக்கலாம். நிறைய பேர் கேட்குறீங்க, அக்கா ஏக்கா முதல்ல மாதிரி வந்து ஹேர் பேக் வீடியோ வந்து போட மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ட் வந்து எதுவும் கிடைக்க மாட்டேங்குது, அதனால தான் வந்து நான் போடுறதில்ல. இதெல்லாம் வந்து நான் சப்போஸ் ஊருக்கு நான் வந்துட்டு வரேன் அப்படின்னா, இல்லைனா இந்த பக்கம் ஏதாச்சும் தோட்டங்களில் வந்து கிடச்சிது அப்படின்னா வந்துட்டு நான் எடுத்து அரைச்சி போடுறேன், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு ரெகுலராக வந்து போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கனாக்க பொருள் வந்து கிடைக்க மாட்டேங்குது. இதே ஊரில் அப்படின்னாக்கா ஈஸியாக வந்து கிடைக்கும், அங்கெல்லாம் தோட்டத்தில் கிராமத்தில் வந்து கிடைக்கும், இங்கே வந்து கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் அப்புறம் இப்போ பாருங்கள், எனக்கு மெயினாக வேப்பலை தான் தேவை, அதுவே வந்து கிடைக்கல. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா தலையில் வந்து நல்ல ஆயில் வச்சு வேப்பெண்ணெய் வச்சுருக்கேன். வேப்பெண்ணெய் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து கடையில் வாங்கிட்டு வந்து நல்லா சதும்ப வந்துட்டு வேப்பெண்ணெய் வந்து தடவி வச்சுருக்கேன். சீவி சிக்கு எடுத்து வச்சுருக்கேன், அதே அப்படியே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஹேர் பேக் வந்து போடும்போது முடிஞ்ச வரைக்கும் பழைய நைட்டி அல்லது சுடிதார் அந்த மாதிரிக்கு இருந்தால் தான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன், புதுசு வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஃபுல்லாகவே வந்து கரை மாதிரி பிடிச்சிருது. தலையில் அப்ளை பண்ணுற சாறு வந்து ஒரு துளி பட்டுச்சுனாலும் வந்து பார்த்தீங்கன்னா துணியில் அப்படியே கரை மாதிரி பிடிச்சிருது. அதனால தான் வந்து நான் பழைய துணி யூஸ் பண்ணுறது. யாரும் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படி சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.